ஓகே மெத்தட் ஃபோர் கணக்கில் ஒரே ஒரு வருடம் கொடுத்துருக்காங்க இரண்டு மடங்கு இருந்துச்சுன்னா இது எப்படி செய்யணும் நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப மெத்தடுன்னு போட்டு அங்கே என்ன கொடுத்துக்கோ சைடில் ப்ராக்கெட்டில் உள்ளதை எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் புரியும் அது மாதிரி போன நான் மெத்தட் த்ரீயில் ஒரு கணக்கு வந்து நான் நடத்தி ஒரு கணக்கு விட்டுருப்பேன் அதை வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் சம்ஸ்னு அர்த்தம் அதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சரை போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ இந்த கணக்கு பாருங்கள் தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் ஆறு மடங்காகும் நல்லா கவனிங்க ஒரு மடங்கு வந்துருச்சு ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் நான்கு மடங்கு அதிகம் இங்கே ஒரு மடங்கு வந்துருச்சு ஏற்கனவே ஒரு மடங்கு இங்கே ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு ஆறு வருடங்கள் அப்படின்னா ஒரு வருடம் இரண்டு மடங்கு இப்படி இருந்தால் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஃபஸ்ட் எடுத்தனே மொதல் ஆறு இருக்குல்ல இப்போ இந்த கணக்கில் வந்து நம்ம ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ண போகிறோம் சரியா ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ணிங்கன்னா ஒம்பது ஆறுன்ருக்கு இப்போ நான் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் உள்ளதை மட்டும் சொல்லிடுறேன் மற்றது நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு இருந்தே தெரிஞ்சிடும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது ஒம்பது ஆறு ஆப்ஷன் மொதல் ஆப்ஷன் என்னது ஒம்பது ஐம்பத்தி நாலு தான் ஆப்ஷன் அதிலேருந்து நான் எப்படி செய்கிறேன்னு கவனிங்க வெயிட் பண்ணுங்கள் நான் தெளிவாக எடுத்து அனுப்புகிறேன் ஆப்ஷன் மொதல் ஆப்ஷன் என்னது ஒம்பது ஒம்பதும் ஐம்பத்தி நாலும் இப்போ கணக்கில் வந்து நல்லா கவனிங்க இந்த இதில் என்ன செய்கிறீங்கன்னா இந்த மாடலில் ஒரு வருடம் இரண்டு மடங்குன்னு இருந்துச்சுன்னா கணக்கில் பிறகு முன்புன்னு வந்துச்சுன்னா இந்த கணக்குக்கு மட்டும் பிறகுனால் ப்ளஸ்ஸு முன்புனா மைனஸ் இதை நான் வச்சுக்கணும் எந்த இதுக்கு ஒரு வருடம் இரண்டு மடங்குனா அதில் பிறகுன்னு வந்தால் ப்ளஸ்ஸு முன்புன்னு வந்தால் மைனஸ் இப்போ இங்கே பிறகுன்னு வந்திருக்கு அப்போனா ப்ளஸ்ஸு தான் செய்யணும் கணக்கில் பாருங்கள் மொதல் கொடுத்துருக்க மடங்கு இருக்கும்ல மொதல் மடங்கு என்ன இருக்குது ஆறு ஆப்ஷனில் போய் அந்த மடங்கோட ஏற்கனவே அந்த ஆப்ஷனோட ஆறாக கூட்டிடுங்க என்ன செஞ்சுருக்கேன் ஒம்பது ஐம்பத்தி நாலு ஆப்ஷனை நான் எடுத்துக்கிட்டேன் கணக்கில் வந்து பிறகு வந்திருக்கா முன்பு வந்திருக்கான்னு பார்க்குறேன் பிறகுன்னு வந்திருக்கு பிறகுன்னு வந்தால் ப்ளஸ் பண்ணணும் சரியா ஆறு மடங்குன்னு மொதல் வந்திருக்கல மடங்கு அதை வந்து தூக்கிட்டு இருந்து ஆன்சர் வந்திருக்கல ஒம்போது ஐம்பத்தி நாலு இப்படி எழுதிட்டு கேப்பில் விட்டு பிறகுன்னு வந்ததுனால ப்ளஸ் பண்ணனால ப்ளஸ்ஸு போட்டுக்கிட்டேன் அடுத்து மொதல் உள்ள ஆறு மடங்குன்றிருக்குல அதை கூட்டிடுங்க இங்கே ரெண்டு பக்கமும் இங்கேயும் ஒம்பது ப்ளஸ் ஆறு இங்கேயும் ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஆறு அப்படின்னா என்ன கிடைக்கும் ஒம்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஆறு அறுபது இப்போ அடுத்து என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த அறுபது இருக்குல்ல அறுபது ரெண்டாவது நம்பர் உள்ள அறுபது பை பதினஞ்சுன்னு போட்டுக்கோங்க இந்த இதை தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஓர் பதினஞ்சு பதினஞ்சு நாற்பத்தஞ்சா அறுபது நாலுன்னு கிடச்சிருச்சு இப்போ நீங்கள் இந்த நாலுன்னு வந்திருக்குல அடுத்த ஆப்ஷன் பாங்க நம்ம ஒரு மடங்கு ஆறு தான் செஞ்சுருக்கோம் இன்னொரு மடங்கு என்னாது இருக்குது நாலு இப்போ நீங்கள் செஞ்சு பார்க்குறதுல எந்த இதில் இப்படி இந்த அறுபது பை பதினஞ்சு நாலுன்னு வந்திருக்கு அதே மாதிரி அடுத்த இதில் செஞ்சீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பை பதிமூணு நாலு புள்ளி ரெண்டுன்னு வரும் முப்பத்தி ஆறு பை பதினொன்று மூணு புள்ளி ரெண்டு ஏழு பத் முப்பது பை பத்துங்கிறது மூணுன்னு வரும் இப்போ நம்மளுக்கு கணக்கில் வந்து எந் ரெண்டாவது மடங்கில் நாலுன்னு வந்திருக்கு நீங்கள் எந்த கணக்கில் இப்படி அடி கொடுத்து முதல் கூட்டிட்டு வகுத்து அந்த ரெண்டாவது மடங்கு எதுக்கு ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர் இப்போ நாலுன்னு வந்திருக்கா இந்த நான்கு மடங்கு தான் நம்ம செய்ய போகிறோம் நாலுன்னு வந்திருக்கு இந்த ஆன்சர் வந்த நாளும் கணக்கில் கொடுத்துருக்க அந்த ரெண்டாவது மடங்கும் சேமாக வந்திருக்கு ஸோ எந்த ஆப்ஷனுக்கு அப்படி சேமாக வருதுதான் அதான் ஆன்சர் அப்படின்னா எந்த ஆன்சர் சேவ கரெக்டாக வந்திருக்கு ஒம்பது ஐம்பத்தி நாலு தான் இதுக்குள்ள ஆன்சர் திரும்ப சொல்கிறேன் திரும்ப கவனிங்க இம்பார்ட்டன்ஸ் சம்மு ஒரு கணக்கில் ஒரு வருடம் இரண்டு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்து கணக்கில் பிறகுன்னு கொடுத்துருந்தா ப்ளஸ்ஸு முன்புன்னு கொடுத்தா மைனஸ் மொதல் எடுத்தோனையும் நம்ம இந்த இதில் வந்து என்ன செய்யப்பட்றோம் ஆப்ஷனை வச்சு செக் பண்ண போகிறோம் அப்போனா மொதல் கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் நான் எடுத்துருக்கேன் ஏன்னா கொடுத்துருக்கப்படி ஒம்பது ஐம்பத்தி நாளாக எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் என்ன செய்யப்பறீங்க கணக்கில் வந்து பிறகுன்னு கொடுத்துருக்கு சரியா பிறகுன்னு கொடுத்தேன் என்ன செய்வேன் ப்ளஸ் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் மொதல் உள்ள மடங்கு என்னாது ஆறு அந்த ஆறை கூட்டுங்க ஒம்பது ப்ளஸ் ஆறு என்னது பதினஞ்சு ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஆறுங்கிறது என்னது அறுபது அடுத்த ஸ்டெப்பில் என்ன சரிங்க அறுபது பை பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நா அறுபது சரி சார் நாலு வரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதே மாதிரி அடுத்ததுலேயே நாலு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி ரெண்டு வரையும் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இதில் எதுன்னு ஆன்சர் செக் பண்ணோம்னா நேராக போங்க கணக்கில் ரெண்டாவது கொடுத்துருக்கோம் மடங்கு என்னாதுன்னு பாருங்கள் நான்கு மடங்கு நீங்கள் கண்டுபிடிச்சதில் எங்கே அதே மாதிரி நாலுன்னு வந்திருக்கோம் அப்போ அதே மாதிரி இங்கேயே நாலு எங்கே வந்திருக்குன்னு பாருங்க முதல் தான் நாலுன்னு வந்திருக்கு ஸோ அந்த எடுத்த ஆன்சர் தான் கரெக்டு ஒம்பது அம்மா ஐம்பத்தி நாலு தான் இதோட ஆன்சர் புரியுதா நல்லா கவனிங்க திரும்ப புரியும் அடுத்த சம்மம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதே மாடல்